ஐயா, நீ வரும்போது என் பொண்ணுக்கு வயிறு நாச்சு நிலவு தனித்திருக்கும் கன்னி பெண்களுக்கு கதை சொல்லுவாங்களே, அத போல உனக்கு ஏதாவது கதை சொல்லுதா? கதை சொல்லுது. பின்ன கேள்வி கேக்குது. கேள்வி கேக்குதா? அது என்ன கேள்வி கேக்குது? தொடர தூரத்தில் அப்பா இருந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி கன்னி பெண்ணாகவே இருக்க போறேன்? மனப்பந்தலம் கூட தெரியும், அந்த தாலி கயிறும் உனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு கேக்குதான். ஏதா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உன் இதய துடிப்பை நான் அறியாதவன். நெஞ்செல்லாம் அன்பும் ஆசையும் பொங்கத்தான் பல வருஷங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் காண நான் ஓடி ஓடி வந்தேன். பசுமையை காண வந்த எனக்கு பாலைவனத்தை காட்டிவிட்டதே விதி. உடன் பிறந்தவன் புலியின் குகையில் அப்பட்ட மானை போல் புகுந்த வீட்டில் வாழ்க்கை நடத்து உரிமை இருந்து ஊமையாகிவிட்டார். அவள் வாழ்வு வளம் பெறாதவள். எனக்கு ஏது வாழ்வு வேண்டும் அத்தா? எனக்கு ஏது வாழ்வுன்னு சொல்லாதீங்க, நமக்கு ஏது வாழ்வுன்னு சொல்லுங்க. உணர்ச்சி வேகத்துல ஏறுவத பேசிட்டேன் அத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. அத்தா மீனாட்சி எப்படி இருக்க? அதை சொல்லத்தான் நான் இங்க ஓடி வந்தேன். துன்பத்துல ஒரு இன்பம் வழி நம்ம மீனாட்சி சீக்கிரத்தில் தாயாக போகுது. அப்படியா? அப்படி அத்தா, மதுரை மீனாட்சி எங்க மீனாட்சிக்கு ஆயுஷோட ரெட்ட குழந்தை பறக்கணும், அதுவும் ஆம்பளை குழந்தையா பறக்கணும். சும்மா இருப்பில்ல, எல்லாம் நீயே செஞ்சுட்டு ரிவால்வர் எடுத்து அன்னைக்கே சொல்றதுக்கு பறப்பேன். நீ தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணு. அதுல வந்த வேணாயிரு அடப்பாவி, இதுவும் நீ செய்த கைங்கரியம் தானா? தம்பி செய்யறதும் செய்துட்டு என் மேல பழிய போடுறீங்களே. யார் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விரும்ப. ராணி ராணி அப்படிலாம் சொல்லிட்டு போவாது. நீ போன என்ன செய்வேன்? என் சொத்து பூரா உனக்கு எழுதி தர வேண்டாம். சொத்து ராணி மேல இருந்தா நடக்கும்போது நீ போயிடுவ பெரிய தவறு செய்துட்ட. உன் பேர்ல உள்ள சொத்தம் எல்லாம் உன் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டியே, அதெல்லாம் இப்ப எங்க போய் சேர்ந்திருக்குது தெரியுமா? அந்த புத்தி கெட்டவன் இன்னும் என்னெல்லாம் செய்திருக்கான் தெரியுமா? யாருக்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம பேசாத. நீ செய்த புதுவிக்கு என் உடன் பிறந்த சகோதரன் நான் நினைச்சிருக்கேன். என் கணவரை பற்றி அதுவும் என்கிட்டயே குறை சொல்ல வந்துட்டியா? இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லிருந்தா அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ என்ன செய்ய போறீங்க? என்ன
இப்ப எப்படி மாறுது? கவலைப்படாத தம்பி, டாக்டர் அம்மா என்ன வரலீங்களே? இப்ப வந்துடுவாங்க. ஏ பெரியண்ணா, டேய் பெரியண்ணா, இங்க வாடா. குழந்தை பிறந்துருச்சா? இன்னும் இல்லைங்க. டேய் டாக்டர் வந்து தாரா? டாக்டர் அம்மா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா துடிச்சுக்கிட்டு இருக்கு, குத்துக்கல் மாதிரி நிக்கிறேன், இறக்க வேண்டாம். என்ன கேக்குறீங்களா? பின்ன உங்க அப்பனே யார் கேக்குறது? இந்த மருந்தை கொண்ட குடிச்சிக்கும். என்ன பாக்குற, என்னடா முறைக்கிற? இல்லீங்க, இது என்ன மருந்து? இதுல ஒண்ணுமே எழுதலையே. டேய் தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைக்க மருந்துடா, கொண்ட குடு. இருக்கிற டாக்டர் அம்மாவை கேட்டு கொடுப்பாங்களா? என்னடா ஒண்ணு புரியாத பயலா இருக்கிறேன். குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டி வரை உதறி தள்ளிட்டு போயிட்டார். சூதுவாது தெரியாது, இந்த அன்பு தெய்வத்தை தூக்க வேண்டிய அருகதை உனக்கு இல்லம்மா. எதிர்பார்க்காத விஷயம் நல்லா கேட்டப்போ ஒரே பயதான், சும்மா அப்படி தஞ்சாவூர் உருட்டு பொம்மை மாதிரி தலை தலைன்னு பிறந்திருக்கான். அவன் எங்க பிறந்திருந்தாலும் உங்க மக, உங்க ரத்தம், அதை மறந்துட்டீங்களா? அவன் எனக்கு பிறக்கலையேன்னு நான் எவ்வளவு இயங்கிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தா போங்க, அத்தா அத்தா அவனை கொண்டாந்து எங்கிட்டு கொடுங்க. அவனை பெற்றெடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னா வாரி எடுத்து வளர்க்கிற பாக்கியமாவது எனக்கு கொடுங்க. அத்தா போங்க, அத்தா அத்தா போக மாட்டீங்களா?